யூனிவர்சல் ஸ்கிரீன் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ட் 50வது நாளை கொண்டாடி முடிச்சு 51வது நாளை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி சுவாரஸ்யம் இல்லாம போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த வாரம் எப்படி போக போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே அதிர்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எந்த சீசன்லயுமே இல்லாம இந்த சீசன்ல 5 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு மேல வைல்ட் கார்டுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல 3 எக்ஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வர போறதா ப்ரோமோல அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா போட்டியாளர்களுக்கு 3 டாஸ்க வச்சு அதுல தோத்து போனா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள கண்டஸ்டன்டாக உள்ள இருக்கிற 3 பேர் வெளியே போகணும் அப்படின்றது தான் செகண்ட் ப்ரோமோவா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ வெளியேறின வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எந்த 3 பேர் உள்ள வருவாங்க? ஒருவேளை இதுதான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்றாங்களோ, வைல்ட் கார்டில் வெளியே போனவங்கல யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அனன்யா. அனன்யாவை வந்த முதல் வாரத்திலேயே ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டுட்டாரு கேப்டனான விஜய் வர்மா. அங்கே அவங்க வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. விசித்ராக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு சின்ன டாட்டூ விஷயம் தவிர வேற எதுவும் பெருசாக பண்ண முடியல. அவங்களுக்கு கிடைச்ச டைம் ரொம்ப கம்மி அப்படின்றதால இவங்க வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெண்டாவதா விஜய் வர்மா. இவர் ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன் ஆகி நல்ல பேர் வாங்கியிருந்தாலும் அடுத்த வாரத்தில் நடந்த போட்டியில் பிரதீபை என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சிருக்கும். எல்லோ கார்டு வாங்கிட்டு வெளியேறின போட்டியாளராக இருந்த இவரும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. வினுஷா, இவங்க கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கவே இல்லை. இவங்க டேலண்ட்டை ஷோ பண்ணிக்கிற நிறைய டைம் கிடைச்சிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கும் இவங்களுக்கும் செட் ஆகலப்பா அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை பற்றி நிக்சன் பேசின ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இவங்க ஒரு போட்டியாளராக வர்றதை விட ஒரு கெஸ்ட்டாக வந்தாலே போதும்னு தோணுது. அடுத்ததாக யுகேந்திரன். இவர் தன்னோட கேமில் கேப்டன்சி டெஸ்ட்டில் செஞ்ச சில தவறால் ஹர்ட் ஆகி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற நிலைக்கு போனார். போனால் போதும்னு நினச்சி வெளியே இருந்தாலும் வெளியே வந்து நிறைய எபிசோட்ஸும் பார்த்துருப்பாரு, சோஷியல் மீடியாவும் பார்த்து மறுபடியும் வந்து ஒரு ரவுண்டு வரலான்னு நினைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவர் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தா சான்ஸ் இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும்னு தெரியுது. அடுத்ததா ஐஷு. இவங்க இப்போதான் எவிக்ட் ஆகி செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க வர்றது கொஞ்சம் டவுட்டாக தான் தெரியுது. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எல்லாரும் ரீஎன்ட்ரி வருவார், இவர் தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற பிரதீப் ஆண்டனி. இவர் தன்னோட ட்விட்டர் போஸ்ட்டில் என்னோட கேம் ஓவர் அப்படின்னு போஸ்ட் பண்ணிவிட்டு தன்னோட வேலையை பார்க்க போகிறதா சொல்லியிருக்காரு. அது உண்மையாகவே இருந்தாலும் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிக்க வைக்குது. சஸ்பென்ஸாக போக போகிற இந்த வாரத்தை பற்றி எங்களுக்குமே தெரியல. எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த 3 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளே வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.